எகிப்தியில் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் கால எகிப்திய மக்களுக்கு கண்ணில் மை வைக்கிற பழம் குறைந்திருக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அவங்க கண்ணில் மை வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலைவனத்தில் வாழ்கிற மக்களுக்கு கண்கள் வறண்டு விடுமா அதுக்காக தான் திரவம் திரவியம் போன்ற மையை அவங்க பயன்படுத்தி வந்திருக்காங்க அந்த மை எதுலேருந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுன்னா தேனையும் மனித மூளையும் அவங்க பயன்படுத்தி தான் அந்த மையை உருவாக்குனதாக சொல்லப்படுது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்க்கலாம் எகிப்தியர்களுக்கு உடலில் முடி இருப்பதை விரும்ப மாட்டாங்களாம் அதனால் உடலில் உள்ள அனைத்து முடிகளையும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இருவருமே எடுத்துருவாங்களாம் புருவ முடியும் உட்பட செயற்கையான விக்குகளை தான் அவங்க பயன்படுத்தி வந்திருக்காங்க மூணாவது விஷயம் என்னென்னு பார்க்கலாம் எகிப்தியர்கள் பூனைகளை தான் கடவுளாக வழிபட்டு வந்திருக்காங்க கிமு ஐநூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பலமிக்க எகிப்தியர்களுக்கும் சரி அண்டை நாடான பெர்ஷியா நாட்டுக்கும் இடையே போர் நடந்துச்சான் அப்போ பெர்ஷியாவின் படைவீரர்கள் எகிப்தியர்களோட முன்னாடியே அவர்கள் கடவுளாக வழிபட்டு வந்த பூனைகளை அவர்களோட கண்முன்னை கொன்னாங்களாம் அதை கண்டதும் எகிப்தியர்களால் சரியாக சண்டையிட முடியாமல் பெர்ஷியாவிடம் தோற்றுப்போனார்களா எகிப்தியர்கள் நாலாவது விஷயம் என்னென்னு பார்க்கலாம் எகிப்திய நாட்டுல கருத்தருப்பு பரிசோதனை எப்படி நடக்கும்னு தெரியுமா கருவுற்ற பெண் ஒரு கோதுமை செடியின் மீது சிறுநீரகத்தை கழிக்க சொல்வாங்களா அந்த செடி இறந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் கருவுறவில்லை என்றும் செடி நல்லா வளர்ந்துச்சுன்னா அந்த பெண் கருவுற்றிருக்கிறாள் என்று அப்படின்னு முடிவு செய்வாங்களாம் இதற்கு பின்னால் இருக்க அறிவியல் காரணம் என்னென்னு பார்க்கலாம் கருவுற்ற பெண்ணின் சிறுநீரில் அதிக அளவு புரதம் இருக்குமா அதனால் செடி செடிக்கு அதை உரமாகி செடியை இன்னும் நல்லா வளர் செய்யுமா கருவுறாத பெண்ணின் சிறுநீரில் அதிக அளவு உப்புத்தன்மை கொண்டு அமிலம் இருக்குமா அது செடியை அழிச்சிடுமா இதை வச்சு தான் அவங்க கருத்தருப்பு பரிசோதனை செஞ்சுருக்காங்க அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்க்கலாம் கால எகிப்தர்களிடம் இருந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இறந்த மன்னர்களுக்கு மறுபிறவி உண்டு அப்படின்னு அவங்க எண்ணியிருக்காங்க அதனால தான் இறந்த மன்னர்களின் உடலை அவங்க ப பதப்படுத்துவாங்களாம் இறந்தவர்களோட உடலில் மூளை தவிர மற்ற உறுப்புகள் அனைத்தையும் சோடியம் நிறைந்த குடுவையில் அவங்க வச்சுருவாங்களாம் ஆனால் இதயத்தை மட்டும் உடல்லையே விட்டுடுவாங்களாம் இறந்தவர்களோட மூளையை மூக்கில் குச்சி போன்று கம்பியை விட்டு உறிஞ்சி எடுத்துருவாங்களாம் எகிப்தர்கள் இதயத்தை பதப்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் நாம் யோசிக்க காரணமாக இருக்கிறத இதயம் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க அதனால தான் அதை மட்டும் அவங்க விட்டு வச்சுருக்காங்க பேஸ்ட்டாக முதல் முதல்ல தயாரித்து பயன்படுத்த பயன்படுத்தியவர்களோ எகிப்தர்கள் தான் இவர்கள் உண்டு வந்த பெரும்பாலான உணவை மண் கலந்திருந்த காரணத்தால் இவர்கள் பற்கள் ஆரோக்கியம் சீர்கேடாச்சான் ஆம்பல் மற்றும் முட்டையினை கலந்த பேஸ்ட் மாதிரி தயாரிச்சு அதை தான் அதை பயன்படுத்தி வந்திருக்காங்க விக் என்று கூறப்படும் ஜவுரி பூலி முடியை கண்டுபிடிச்சவங்களும் இகிப்தீர்கள் தான் பண்டைய காலத்துலேயும் சரி இப்போவும் சரி எகிப்து பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்குமா அதனால அவங்க தலைமுடியை ஷேவ் பண்ணிடுவாங்களாம் தேவைப்படும் போது விகை அவங்க பொருத்தி பயன்படுத்திப்பாங்களாம் செல்வந்தர்களுக்கான போலி முடி வந்து மனிதர்களோட முடியிலிருந்து எடுப்பாங்களாம் ஏழை மக்களுக்கு ஏழை மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த முடி வந்து செம்மணி இருந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது பிரம்மிடுகள் தான் பண்டைய அதிசயங்களில் ஒன்றாகவும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் எகிப்து பிரமிடு திகழ்து அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருக்கலாம் என்று நம்பப்படுது பிரம்மிடுகளில் இருபது சதவீதம் மட்டும்தான் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது அப்படின்னு கூறப்படுது எகிப்தில் உள்ள பிரம்மிடுகள் சூடான் நாட்டில் உள்ள பிரம்மிடுகளுக்கு காற்றிலும் குறைவுதானா எகிப்தில் காணப்படும் பிரம்மிடுகள் பேரோ வம்சாவளி மன்னர்களின் உடலை பாதப்படுத்தி வைப்பதற்காக கட்டப்பட்டிருக்கும் என்று கூறப்படுது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி